அன்பிலே சோரவர்கள் அனைவருக்கும் இருந்தார் திங்கள் பொழுதின் மகிழ்வான மாலை உற்சாக வணக்கம். நேரம் 8:14, 26ஆம் தேதி, 2ஆம் மாதம், 2024, மற்றும் ஒரு அழகிய திங்கள் மாலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது 35வது ஆண்டாக தொடர்ச்சி கண்டு வரும் ஐரோப்பாவின் முதல் தமிழ்குரல் சன்ரைஸ் வானொலி செய்தி நேரமாக அமைகின்றது. இன்றைய நாளில் செய்திகளுடன் வந்திருக்கும் செய்தி வாசிப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறியபடி முதலில் நகுலபதி திலைத்தவன் அவர்கள் வருகின்றார். வணக்கம் வாங்க. இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாக 151 நகுலபதி திலைத்தேவன். லண்டன் டென்மார்க் செய்திகள். இங்கிலாந்து செய்தி. இங்கிலாந்து பாடசாலைகளில் கையளக்க தொலைபேசி பாவிப்பதற்கு பிரதமர் ரிஷி சுனக் அவர்கள் தடை விதித்துள்ள 1/3 மாணவர்கள் இந்த கையடக்க தொலைபேசியினால் சீர்குலைந்திருப்பதாகவும், இந்த கையடக்க தொலைபேசி பாவிக்காத பாடசாலை மாணவர்கள் கற்றல் சூழ்நிலையில் நல்ல நிலையில் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் லண்டனில் புகழ்பெற்ற பிடி டவர், அதாவது பிரிட்டிஷ் கோபுரம், 275 மில்லியன் பவுண்டுகளுக்கு விற்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய உயரம் 177 மீட்டர் ஆகும். 16 வருடங்களாக தொடர்ந்து இது உயரமான கட்டிடமாக இருந்த போதிலும் நெட்ஸ்பெஸ்ட் கட்டிடம் கோபுரம் கட்டப்பட்ட பின் இதனுடைய உயரம் குறைந்து இருப்பதாகவும், மேலும் இந்த கோபுரம் வந்து சுற்றி சுழந்தபடி இருக்கும் கோபுரமாகும். இது இனி அது விடுதியாக கட்டப்பட இருப்பதாக பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் டேவிட் நீல் தனது பங்கின் விதிமுறைகளை மீறியதாகவும், ரகசிய தகவல்களை வெளியிட்டு கசிய விட்டதற்காக உள்துறை அமைச்சு தெரிவித்ததை அடுத்ததும் பத்திரிகைகளின் இந்த விமர்சனங்களும் அறிக்கைகளும் வெளிவந்ததை அடுத்து உள்துறை செயலாளர் ஜேம்ஸ் அரசாங்கத்தின் குடியேற்ற கண்காணிப்பு குழுவை பதவி நீக்கம் செய்துள்ளார். 3ஆம் சார்லஸ் மன்னர் உருவப்படம் பொறிக்கப்பட்ட 5, 10, 20, 50 ரூபாய் நோட்டு பவுன்களை ஜூன் 5ஆம் தேதி புழக்கத்தில் விடுவதாக இங்கிலாந்தின் மத்திய வங்கி தெரிவித்திருக்கிறது. பிரித்தானியாவில் வாகனங்களை ஓட்டுபவர்கள் இருக்கை பட்டியை அணியாமலும் கையடக்க தொலைபேசியை பாவித்தாலோ அதனை தானே கண்டறியும் புகைப்பட கேமரா கருவியை இப்போது நாடு முழுக்க நிறுவியிருப்பதாக அரசாங்கம் தெரிவிக்கிறது என்று பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன. நீதித்துறை அமைச்சரின் கீழ் பாலஸ்தீன அகதியொருவர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அவருடைய மனைவி 4 பிள்ளைகளுக்கு விசா வழங்காததை இட்டு வழக்கு தொடர்ந்திருக்கிறார். மேலும் இங்கிலாந்து மன்னர் 3ஆம் சார்லஸ் அவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கும் நிலையில் மக்கள் ஆறுதல் அளிப்பதாக ராஜா விரைவாக குணமடைய வேண்டும் என்று வாழ்த்து அட்டைகள், சுமார் 7000க்கு மேற்பட்ட வாழ்த்து அட்டைகளை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதனை பார்த்த ராஜா மகிழ்ச்சி அடைந்து உற்சாகம் அடைந்திருப்பதாக ராஜா பிபிசி செய்திகளுக்கு தெரிவித்திருக்கிறார். மேலும் தென்கிழக்கு லண்டனில் இருந்து லண்டனை சுற்றியோடும் BL3 என்ற சூப்பர் லுப் என்ற பேருந்து சனிக்கிழமை சென்ற 24/2 காலை முதல் புழக்கத்துக்கு விட்டிருக்கிறார்கள். இது அதிவேகமாக எக்ஸ்பிரஸ் விரைவாக செல்லும் பேருந்து ஆகும். ஆனால் பிரம்ப்ளின் நோர்த் பஸ் நிலையத்திலிருந்து தேம்ஸ் ரூட் தலைநகரை சுற்றி வருகிறது. இது வரையறுக்கப்பட்ட தரிப்பிடங்களில் நின்றுதான் மக்கள் இந்த பேருந்தில் பிரயாணம் செய்யலாம் என்று பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் 271 டியூப் ஸ்டேஷன், அதாவது நிலத்தின் கீழ் செல்லும் புகையிரத நிலையங்களுக்கு 27 மாணவர்கள் கூட்டாக சென்று
ஒரே நாளில் 250 மைல் தொலைவை பார்வையிட்டு கத்தி குத்து அறக்கட்டளைக்காக 5000 பவுன்களை சேகரித்து திரட்டியிருப்பதாக பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன. டென்மார்க் செய்தி. டென்மார்க்கில் நோட்டிட் கடலில் எரிவாயு குழாய்க்கு குண்டு வைத்து தகர்த்திய போது 22 வெடிப்புகள் கண்டுபிடித்தது 22 ஆண்டு புரட்டாசி மாதத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன. இது வேண்டுமென்றே இந்த நாச வேலையை செய்திருக்கிறார்களாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த அதிகாரிகள் தொடர்ந்து அதை விசாரணையில் ஈடுபட்டு வந்த போதும் இப்போது அதற்கு தகுந்த ஆதாரங்கள் இல்லாமல் இருப்பதனால் டென்மார்க் இந்த விசாரணைகளை கைவிட்டிருப்பதாக தெரிவிக்கிறது. நன்றி. மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுபவர் நகுலவதி தில்லை தேவன். நன்றி, வணக்கம். மிக சார் அப்போ மிக நன்றி. செய்து வார 151 இடம்பெற்றிருந்தது. நன்றி, வணக்கம். இது புஷ்பா கலாபிரபான் அவர்களது சவுண்ட் எங்கே? சத்தத்தை காணமே, என்னாச்சு? இல்லை, புஷ்பா கலாபிரபான் அவர்கள் உங்களுக்கு சத்தம் வரவில்லை. இல்லை, சரி, ஏதோ ஒன்று நடந்து விட்டது. தயவுசெய்து மீண்டுமாக ஒரு முறை அனுப்பி வைத்துக் கொள்ளுங்கள். புஷ்பா கலாபிரபான் அவர்கள் உங்கள் சத்தம் வாய் அசைவு மட்டும் வருகின்றது. பின்னாடி ஒலி. வணக்கம். இன்று 2024 நிறவுக்கு வருகின்றது சன்ரைஸின் செய்திகள். இன்று நகுலபதி தில்லைதேவன் அவர்கள் மற்றும் புஷ்பா கலாபிரபான் அவர்கள் இணைந்திருந்தார்கள். புஷ்பா கலாபிரபான் அவர்களது வாய் அசவுதம் வந்து தான் நல் ஒலியை காணும். மீண்டுமாக ஒரு முறை அனுப்பி வைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டபடி மிக்க நன்றி, வணக்கம். நிறவுக்கு வருகின்றது சன்ரைஸின் செய்தி நேரம். நன்றி, வணக்கம்.